Shankar IAS Academy, number one IAS Academy in India. Noka untuk kutat terkalan dengan orang lain, apa perhati bentuk itu noka mana? Suatu kolam bentuk ini kerana noka dana itu. Sistematik ni ada tempat tempat padu golai, badan orang di finding sahaja. Adanya ada round terdiri kerana orang polis untuk pergi ke sana. Selalu polis cari untuk beberapa orang yang pergi untuk sana. Orang ini bandu orang apat mana, orang putur mana, mana itu orang mirali itu kau untuk neeradi agak, criminal case file pun. Mula-mula edappadi pergi cari mana TV patah, terlebih kita solrang, putur pergi. Indah mula orang itu solir ke mana kan? Edappadi uriya, sunda kacchi panat terlantar visaan kami untuk pergi ke sana. Enude vari panat terlantar visaan kami untuk pergi. Mari pora itu terhidup pertama agak suatu kolam padu argal yang kira orang kalajar terpakai mana. Nal Indian constitution le pora Kan, urmi nama kunci. Kalau macam bodoh, seperti handle panuran yang kita mekanisme. Orang mawat acir, tidak lihat ni. Nanti itu mawat acir kaya kerana. Antara yang mula baru, ada parti panik sama yang kita bicara kini. Apa ni? Soltarang. Ini orang lama bercerai. Nara mudi bicara cepat. Gujarat kalau. Nakkheeran TV ni erilik tu panak. Sami mama orang orang kalau macam bicara. Sterlite tupak isudu kuri itu. Aruna jagadis nama orang diari ke bandu. Kasin tu dah orang. Mereka pergi parapapa. Elar me orang bawa pura pesi turukom. இந்த அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை அதில் வந்திருக்கிற தகவல்கள் அது எப்படி கசிஞ்சது அதில் வந்திருக்க தகவல்கள் என்னென்னலாம் சொல்லுது இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதல்ல இந்த அருணா ஜெகதீசன் அறிக்கை எப்படி அது வந்து ஃப்ரண்ட் லைனில் வெளியாகிருக்கும் ஏன்னா அரசு தரப்பில் ரொம்பவே பாதுகாப்பாக வச்சிருக்கப்பட்ட ஒன்று அரசு தரப்புலேருந்து வெளியாக வாய்ப்பு இல்லை அப்படி ஒன்று லீக் ஆகிருக்கு ரெண்டு பக்கம் அதிலிருந்து அதில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃப்ரண்ட் லைன்ல வந்திருக்கக்கூடிய அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து முழுமையான உண்மையான ஒரு அறிக்கை தான் அதுல வந்து ஒரு இட்டுக்கட்டில எழுத முடியாது ஃப்ரண்ட் லைன் என்பது ஒரு ஹிந்து குடும்பத்தினுடைய ஒரு பாப்புலர் மேகசின் தமிழ் சமூகத்துல இந்திய சமூகத்துல நமக்கு எல்லாம் தெரியும் அது வந்து ஒரு அத்தென்டிக்கான ஒரு மீடியா ஒரு கிரெடிபிள் உள்ள ஒரு மீடியா நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மீடியா சோ இது இல்லாம அவங்களுக்கு வந்து தரவுகள் இல்லாம இந்த மாதிரிலாம் வெளியிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மறுக்க முடியாத உண்மை ஒன்று இரண்டு பெர்சனலாவே எனக்கு வந்துட்டு அதை வெளியிட்டு எழுதின இளங்கோவன் ராஜசேகரன் அவர்கள் பத்திரிகையாளர் அவர்கள் எனக்கு 25 வருட கால நண்பர் அவர் அவருடைய பல்வேறு விதமான மனித உரிமை சார்ந்த அறிக்கைகள்லாம் நிறைய வாசித்திருக்கிறார் அவரோடு இணைந்து பயணம் செஞ்சிருக்கிறார் அவருனால அந்த ரிப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் இருந்துதான் அவர் எழுதியிருக்கிறாரு ரெண்டாவது அந்த அறிக்கை இல்லாதெல்லாம் எழுதின பிறகு நாளைக்கு மிகப்பெரிய இஷ்யூவா மாறும் இதெல்லாம் இல்லாத அவங்க வெளியிட்டு இருந்தாங்கன்னா என்னாலும் வந்துட்டு அது வந்து ஒரு சட்ட ரீதியாக அவர் மேலேயே வந்து வழக்கு ஃபைல் பண்ற அளவுக்கு எல்லாம் வரும் சோ அந்த ஃபைண்டிங்ஸ் எடுத்துதான் அவர் எழுதியிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத இது உண்மை உண்மை இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 92 இதுவரை 57 விசாரணை கமிஷன் போடப்பட்டிருக்கு சில முக்கியமான விசாரணை கமிஷன் அறிக்கைகள் எல்லாம் அப்பப்ப சில பேஜ் வந்து எடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு இது புதிதும் ஒண்ணும் அல்ல இது இப்போது மட்டும் இது புதுசாக அப்படின்னு எடுத்துட முடியாது வரலாறுகள்ல அது நிறைய நடந்திருக்கு கோமதி நாயகன் விசாரணை கமிஷனுடைய அறிக்கையாக இருக்கலாம் இல்லாட்டினா மேலூர் நடந்த லா காலேஜில் நடந்த இந்த இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்துச்சு கோவை குண்டுபிடிப்புல போடப்பட்ட அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை கூட முன்னதாக நமக்கு தெரிய வந்தது என்னன்னா அதுல முக்கிய சாராம்சம் இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம தாமிரபரணியில போடப்பட்ட மோகன் விசாரணை கமிஷன் அறிக்கை கூட முக்கியமான ஃபைண்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து அலசப்பட்டது இதுல இளங்கோவன் அவர்கள் என்னன்னா அந்த ஃபைண்டிங்ஸை மட்டுமே அவர் எடுத்து அது பேசல அந்த அதுல சொல்லப்பட்டதோட எடுத்து அவர் கனெக்ட் பண்றார் அதுதான் அதுல முக்கியமான நம்ம பார்க்கணும் அவர் எழுதின அந்த எழுத்தினுடைய வலிமை என்பது அதுதான் அது அவர் என்ன சொல்றாருன்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என்பதுதான் அவருடைய ஃபைண்டிங்ஸாக இருக்கிறது ஏன்னா இந்த துப்பாக்கி என்பது ரொம்ப தொலைநோக்கு சுடுகறி வச்சுதான் சுட்டுருக்கிறாங்க அப்ப பிளான் ரொம்ப தூரம் விஷன் பார்த்து அந்த இடத்த வந்து பிளான் பண்ணி தான் அது கொண்டதுன்றது இருக்குது மறைஞ்சிருந்து சொன்னாங்க ரெண்டாவது அவங்க நோக்கம் வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல சுட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் தான் இருந்தது 17 ரவுண்ட் அடிக்கிறான் ஒரு போலீஸ் வந்து துப்பாக்கி வச்சு சொல்றான் சில போலீஸார் வந்து வெவ்வேறு இடங்களில் போய் நின்று சொல்றாங்க அப்ப இது இது என்னுடைய இன்டென்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருந்தது பூங்காலத்துல இருந்து வந்து சுட வேண்டியது அந்த மக்கள் வந்து அங்க அதுல எந்த விதமான சதி நடைபெறவில்லை கலவரம் உள்ள நடக்கல துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை
ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னாக்க ஒரு டென்ஷன் நடக்குது அப்படின்னா சிஆர்பிசி ப்ரொவிஷன்ஸ்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு எப்படி அந்த துப்பாக்கி சூடை வந்து கட்டுப்படுத்தணும் அந்த மாதிரியான எந்த விதமான ஸ்டாண்டிங் ஆர்டருமே இதுல ஃபாலோ பண்ணப்படலைன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக விவரமாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு கொடூரமான மனித உரிமை மீறல். இதுக்கு வந்து நேரடியாகவே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணணும்ன்றாங்க. அது ஐஜில டிஐஜில எஸ்பி கலெக்டர் வரை கலெக்டர் மேல வந்துட்டு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் கூட கலெக்டர் வந்து கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுல நீங்க ஒரு ஒரு ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டருக்கு வந்து கலெக்டருக்கு பொறுப்பு உண்டு. அது வெறும் கிரிமினல் கேஸ் வந்து அவர் துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமே கிடையாது. அதாவது ஐஜி டிஐஜிக்கு மட்டும் துறை நடவடிக்கை, இது கிரிமினல் கேஸ் இவருக்கு துறை நடவடிக்கை மட்டும் அப்படி கிடையாது. இவர் மாதிரி துப்பாக்கி சூடு நடத்த அந்த பொறுப்பு வந்து இந்த ஆர்டர் கொடுக்க வேண்டிய இடம் இவர் தான் இருக்கிறார். இவர் ரொம்ப அலட்சியத்தோடு, அந்த அலட்சியம் என்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம் நான் பாக்குறேன். ரொம்ப அலட்சியத்தோடு அவர் நடந்திருக்கிறாருன்றாங்க. அலட்சியம்னா என்ன? அப்ப ஒரு சதிதான் இது, இது உள்ள நடக்கக்கூடிய ஒரு சதிதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்ப அருணா ஜெகதீசன் அவர்கள் இந்த மாதிரியான அறிக்கை, நான் இவ்வளவு ஆண்டு காலம் மனித உரிமை தளத்தில் 27 ஆண்டு காலம் இருக்கிறேன், ஒரு 3-4 அறிக்கைகள் தான் இதுவரை மக்கள் பக்கம் இருந்து மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி கொண்டு சொன்ன அறிக்கைகள். நம்ம பத்மினி வழக்கா இருக்கலாம், அதே மாதிரி ராமநாதபுரத்துல ஒரு போலீஸ் எக்ஸஸ் வழக்குல அதே மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைச்சது. ஆனால் அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை என்பது கிட்டத்தட்ட 4 ஆண்டு கால உழைப்பு. இடைக்கால அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க, இடையில நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலதான் இந்த காம்பன்சேஷன்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த காம்பன்சேஷன் அரசு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கப்படும்ன்ற ஒரு இது வந்தது. அப்ப இந்த 2018 மேல் நடக்குது, ஜூன்ல ஆரம்பிச்சு இவங்க 18 மே இந்த வருஷம் 4 ஆண்டு காலம் இவ்வளவு ஆண்டு காலம் எடுத்துட்டு அதை வந்து கடுமையாக உழைச்சுதான் இந்த அறிக்கையை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால இது கண்டிப்பாக சொல்றேன், இது சாதாரணமா நம்ம கடந்து விட முடியாது. இதுல உள்ள சதியை நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் இம்மிடியட்டாக இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று நியமனம் பண்ணி அவங்க மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாரும் மேலும் 302 போட்டு சதியில் ஈடுபட்ட வழக்கையும் சேர்த்து அவங்களை பணியிடைக்கும் செய்து கைது செய்து ரிமாண்ட் செய்வதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கும். இந்த துப்பாக்கி சுடும் பொதுவே பரவாயில்ல சொன்னதுன்னா இதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. கலெக்டர் அவர் கொடுக்கல, சிஎம் வந்து என்ன சொன்னார், அப்ப இருந்த எடப்பாடி பழனிசாமி நானே டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அதுவே வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழலா இருந்துச்சு. உண்மையில இது எப்படி திட்டமிட்டு இப்ப வந்து அறிக்கையில் என்ன இருக்குன்னா, அது வந்து திட்டமிட்டு அன்னும் சொல்லப்போனா நோட்டட் பர்சன்ஸ், இவங்கெல்லாம் போராட்டத்தில் தீவிரமா இருக்காங்க, அவங்களெல்லாம் நோட் பண்ணி குறி வச்சு சுடப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது எந்தவித தூண்டுதலும் இன்றி அங்க மக்கள் வந்து கலவரத்துக்கோ இல்ல எதுவோ ஒன்று பண்ணல அவங்க, அப்படி இந்த துப்பாக்கி சூடு நடக்கல அப்படின்றாங்க. அப்படி ஒருவேளை மக்கள் தள்ளுமுள்ளு செஞ்சாலோ கல் எரிஞ்சாலோ கூட வந்து வானை நோக்கி சுடணும், காலுக்கு கீழே தான் சுடணும், இப்படி நிறைய இருக்கு. எடுத்ததுமே குறி வச்சு நெஞ்சில சுடுறது சரியா? முதல்ல எடப்பாடி பழனிசாமி நான் டிவி பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற அந்த கூற்று இருக்கு பாருங்க, அது பல முறை கண்டிச்சாச்சு அவரை. விட ஒரு மோசம் பொறுப்பற்றத்தனமான ஒரு அலட்சியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடப்பாடி வந்து இது எந்த முதலமைச்சர் சொல்லியிருக்க மாட்டாங்க நாட்டுல. நான் மாநிலத்தில் நடக்கக்கூடிய 13 பேர் கொல்லப்பட்டதுக்கே நான் தெரியாது, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீ என்ன இந்த மாநிலத்துல முதலமைச்சரா, இல்ல நீ வந்துட்டு ஏதோ விசால வந்து வெளியிலேருந்து வந்து லீவ் எடுக்க வந்து ஓய்வுக்காக வந்த என்ன சுற்றுலா பயணியா, என்னது இது அப்படி அவர் சொன்ன அந்த கூற்று வந்து ஏத்துக்க முடியல. ஒன்று. இரண்டு, இதுல உள்ள அப்படின்னு பாக்குற போது அவர் கொடுக்கல வைக்கலனாலும் கூட இந்த சதியின் பார்க்கும் போது கண்டிப்பாக சொல்றேன், இந்த 13 இவ்வளவு பேரை சுட்டு கொள்ளணும்ன்ற மனநிலை இருக்கு பாருங்க, அது யார் கொடுத்த தைரியம், யாருக்காக சுட்டு கொள்ளுங்க? ஸ்டெர்லைட் என்பது அது அந்த 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 தொழிற்சாலையால் அங்க இருக்கக்கூடிய பல பல பேர் வந்து அவதிப்படுறாங்க, உடல் நோய்க்குள்ளாகலாம் பாதிக்கப்பட்டது என்று மக்கள் தன்னெச்சையாக போராட்டத்தோடு வந்தவங்க. 100 நாள் அது பொறுத்து இருந்துதான் அது வந்து போராட்டமாக அங்க வராங்க. நீங்க எந்த போராட்டமும் தென் மாவட்டங்களை இது மட்டும் ஆடல் கிடையாது. மாஞ்சோலை தேயிலை
தோட்ட பிரச்சனை கூட 99 வந்து போராட்டம் பண்ணி முடிவு கிடைக்கல என்பதுதான் அவங்க வந்து கலெக்டரேட் நோக்கி வராங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏங்க கலெக்டர் கலெக்டரேட் நோக்கி ஒரு ஒரு கூட்டம் வந்து உதராலே வந்தாங்களா? 100 நாள் நீ காத்திருந்து வந்து அவங்க போராடுறாங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஏன் சுட்டுக் கொள்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டாக சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்கிற ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தும்ன்றான். ஆனால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல போராடுவதற்கான உரிமை நமக்கு உண்டு. ஆர்டிகல் 19 சொல்லுது, எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், சங்கங்கள் வைத்துக் கொள்வதற்கு சுதந்திரம், ஆயுதங்கள் இல்லாமல் கூடி நின்று அமைதியாக கோரிக்கை வலியுறுத்தி பேசுகிற சுதந்திரம் ஆர்டிகல் 19 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த போராட்டக்காரர்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை என்று அந்த அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்ட் அவங்க போராடினாங்க? அவன் அருவா வச்சுட்டு வந்தானா, இல்ல பீகார்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கள்ளத்துப்பாய் வாங்கிட்டு வந்து அந்த கூட்டத்துல வந்து வந்தானா, இல்ல கற்களை கொண்டு வந்துட்டு வச்சுட்டு தாக்கணும்னு வந்தானா? நான் கேக்குறேன், உயிர் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, என் உயிரை காப்பாத்துறான் அப்படிங்க ஆயுதத்தோட வருவான். அதுல குறிப்பாக வாழ்வாதாரத்துக்கு வந்தவங்களை கொண்டு போய் நீங்க சுட்டுக் கொண்டிருக்கீங்க. இது அப்பட்டமான, மிக கொடூரமான, இது வந்து வெறும் போலீஸ் எக்ஸஸ் மட்டும் இல்ல, ஒரு போலீஸ் ஒரு புருட்டல் மர்டரா தான் இது பார்க்க வேண்டியதாக இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, சிஆர்பிஸ்ல தெளிவா இருக்கு. அத நீங்க வந்து ஒரு விதமான ஒரு ஒரு போராட்டம் கலவரமாக போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்கிற மெக்கானிசம் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு தெரியல அப்படின்னா நீ எதுக்கு மாவட்ட ஆட்சியன்னு கேக்குறேன் நான். அது அந்த அந்த பீஸ் டாக் உன்னால நடத்த முடியல அப்படின்னா எதுக்காக நீ மாவட்ட ஆட்சி தலைவரா இருக்கிறீங்க? நிறைய வழிமுறைகள் இருக்கு. என்ன சொல்றாங்க, நீங்க பேச்சுவார்த்தை ஈடுபடணும்ன்றாங்க. பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்றால் நீங்க எச்சரிக்கை செய்யணும். அந்த மயது கட்சி சார்ஜ்ன்றான் ஒருபடி மேல சொல்றாங்க. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எதுவுமே ஃபாலோ பண்ணப்படலன்றாங்களே அவங்க அவங்க எந்த ஒரு இடத்துல அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு, ஸ்டாண்டிங் ஆர்டர் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலன்றத அவங்க ஃபாலோ பண்றாங்க. சட்டத்தை மதிக்கல, விதிகளையும் மதிக்கல. இப்ப நீங்க அவங்க அவன் சொன்னாங்க பாருங்க, சமூக விரோதின்னு இந்த ஒரு ஆளு பேசிட்டு போனார்ல நடிகர், இப்ப சமூக விரோதி வந்து கூட்டத்தில் கலந்தாங்க, அந்த கருத்துலையும் சொல்றாங்க சமூக விரோதிகள் கலந்து கொண்டதற்கான எந்த எவிடன்ஸ் இல்லை. நாங்க நீ நேரா போய் தூத்துக்குடி பிளைட் விட்டு இறங்கி ரெண்டு பேரை பார்த்துட்டு வந்து மறுபடியும் சென்னையில விமான நிலையத்துல ஒரே நாள்ல கூத்தடிச்சுட்டு ஒரே கருத்தை சொல்லி நீ போய் உட்காந்து படுத்துட்ட, அடுத்த இமயமலைக்கு போற என்ன பண்ற? ஆனா 4 வருஷம் உழைப்பு இல்ல, எத்தனை பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்திருப்பாங்க, எவ்வளவு ஆவணங்களை திரட்டி இருப்பாங்க, எத்தனை போலீஸ் காரங்களோடு அவங்க வந்து குறுக்கு உச்சாரம் செய்து அந்த ஆவணங்களை அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. அப்ப இது வந்து கமிஷனுக்கு எப்பவுமே வந்து பரிந்துரை செய்யற அதிகாரம் இருக்கு, ஆனா தண்டிக்கிற அதிகாரம் இல்ல. சோ இதை இதை பயன்படுத்தி அவங்க தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கவர்மெண்ட் இம்மிடியட்டாக கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஏன் இன்னும் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணல? இதுல இல்ல, சட்ட அமைச்சர் அகமதி சொல்றாரு என்னமோ, நாங்க துறையா நடவடிக்கை எடுப்போம். எந்தெந்த துறைக்கு அனுப்பிக்க போறீங்க? கிரிமினல் கேஸுக்கு அனுப்புறதுக்கு என்ன பால்வளத்துறைக்கு அனுப்பி வைப்பீங்களா? சட்ட அமைச்சர் மாதிரியா பேசுறாரு அவரு? எந்தெந்த துறைக்கு அனுப்பிக்க போறாரு ரகுபதி? கால்நடை துறைக்கும் பருத்தி மேம்பாட்டு துறைக்கும் அனுப்பிக்க போறாரு? எல்லாருமே கிரிமினல் கேஸ் போட்டு உள்ள தெலுங்க, அதுதான் நியாயம். அந்தந்த துறைக்கு இவர் அனுப்பி வைப்பாராம் அந்த அறிக்கையை, அறிக்கை வச்சுட்டு இது பண்ணுவாங்களாம். இப்போ இந்த அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்களை, சம்பந்தம் உள்ள நபர்களை நேரடியாகவும் ஆவணங்கள் மூலமும் விசாரிச்சு அதை ஒரு அறிக்கையாக தயாரிச்சிருக்காங்க. இதில் தலைமைச் செயலாளர் அன்றைய தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன்ல இருந்து எல்லாருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதில் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கூட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை விசாரிச்சதா இல்ல விசாரிக்கணுமா, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு முதலமைச்சர் அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஒரு ஒரு ஆணையம் விசாரணை பண்ணுவதற்கான சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. டக்குன்னு விசாரிச்சிட முடியாது, டக்குன்னு அதெல்லாம் விசாரிச்சிட முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுனாக்க எல்லாரும் மோடி விசாரிச்சிருக்கணும் குஜராத் கலவரத்துல, அப்பவே 2002 கலவரத்துல, அப்பாவதானே இவரா இருந்தார் முதலமைச்சராக இருந்த. சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, நமக்கு விசாரிக்கப்படணுன்றது நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கமா அது இருக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல வந்துட்டு சட்டம் வந்து சில பொறுப்புகள் உள்ளவங்களை வந்து ஒண்ணு என்ன பண்ண முடியாதுன்னா, அதுக்கு சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் ஏங்கனாங்க, அவங்க அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சீஃப் காவல்துறைன்றது சட்ட ஒழுங்குக்கான விஷயமாகவும், ஒட்டுமொத்த காவல் குற்றங்களை தடுப்பு மற்றும் கண்டுபிடிப்பு இந்த பணியில் இருப்பதுனால சட்ட ஒழுங்குன்றதுனால்தான் இவங்க எல்லாமே உள்ள கொண்டு வர பாக்குறாங்க. பட் முதலமைச்சரே வந்து டக்குன்னு வந்து விசாரிக்கலாம் அதுக்கு முடியாது, அதுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி உடனே டக்குன்னு விசாரிச்சிட முடியாது. ஆனால் இந்த கான்ஸ்பிரன்சி என்ன என்றது எவிடன்ஸ் ரீதியாக அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிய நடிகரை பத்தி சொன்னீங்க. அவர் வந்து இதில் சமூக விரோதிகள் கலந்துக்கிட்டாங்க, அதனால தான் வந்து போலீஸ் தேவையில்லாமல் சுட வேண்டியதாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த நடிகரையுமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நடிகரை விசாரிக்கிறதுன்றது இதில் முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் விசாரிக்கணுமா, அதை எப்படி பார்க்குறீங்க? மதிக்கப்படுற ஒரு ஆளாக இருக்கீங்க, மதிக்கப்படுற ஆளுனாக்க செல்வாக்குன்றதுன்னு சொல்லுவார். நம்மளுக்கு இங்கே நம்ம என்ன பெருசாக மதிக்க போகிறோம், மதிக்கப்படுற ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா செல்வாக்கு உள்ள ஒரு ஆளாக இருக்கிறீங்க. விஷயத்தை பேசும்போது பொறுப்போடு பேச வேணாமா, தரவுகள் பார்த்துட்டு பேச வேணாமா, நம்ம நம்மளுக்கு மனசுல பட்டதெல்லாம் பேச முடியுமா? நீங்க என்னமோ பாத்தீங்கன்னா அதுல பேசுறத பார்த்தா வேதாந்தா ஓனர் கூட அப்படி பேசிக்க மாட்டான். அப்போ அவர் எந்த ஃபிளைட், எதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு போனாரு, யார் டிக்கெட் கொடுத்தா, அவர் ஏன் அப்படி பேசினாரு, எதுக்காக அப்படி அவங்க போகணும், இதுவரை அவர் எந்த இஷ்யூக்காக போனாரா, இல்ல அந்த துப்பாக்கி கொடுக்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்தா அப்ப அரசியலுக்கு வரேன்னு அவர் எப்பயுமே அரசுக்கு வர போறது கிடையாது. என்ன பெரிய நடிகர், ஒரு நடிகர், ஒரு நடிகர் ரஜினிகாந்த் தானே, அவர் என்ன பெரிய இவரு, அவர் அவர் என்ன பெரிய, அதனால சொல்றாரு ரஜினிகாந்த் வந்து அப்ப அதாவது அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, இந்த சமயத்துல வந்துட்டு இந்த இந்த படத்தை ஓட்ட பார்த்தாரு, ஸ்டெர்லைட்டை வச்சு ஏதாவது ஒன்னு அவர் வயசுல ஆகி போச்சு. திருப்பி இந்த மாதிரியான கருத்துக்கள் வருகிற போது அது ஏதோ உண்மை நம்பிடுவான். அந்த 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 பிரச்சனை அவர் ரஜினிகாந்த் பேசின பிறகு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் மன்றங்கள் கலைக்கப்பட்டது. இப்ப நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் நேரில எல்லாம் போக மாட்டாரு, சிலது இப்போ கருத்து கேட்டா கூட நோ கமெண்ட்ஸ்ன்றாரு, அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட இதை பத்தி எல்லாம் கூட பேச மாட்டாரு, எனக்கு கேட்டா எனக்கு தெரியாது அதை பத்தி, ஜிஎஸ்டி பத்தி கேட்டா கூட நோ கமெண்ட்ஸ் தான் சொல்றாரு. அப்படி இருக்கிற நடிகர் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல காயமடைஞ்சிருவங்களை பார்க்க போறாரு. அங்கே பார்க்க போகும்போது கூட ஒரு சம்பவம் நடந்ததை வந்து பார்த்தோம். இவர் எப்படி இருக்க அப்படின்னு போய் கேட்குற ஒரு பையன் வந்து நீங்கள் யாருன்னு கேட்டதெல்லாம் பார்த்துருந்தோம். அன்னைக்கு ஈவினிங் வந்து ஏர்போர்ட்டில் அப்படி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணார். இதனுடைய தேவை ரஜினிகாந்துக்கு அன்றைக்கு என்னவா இருந்துச்சு, இல்லை யாராவது அழுத்தம் கொடுத்து அவரை போய் அவரை அப்படி பேச வச்சு திசை திருப்புறதுக்காக வந்து பண்ணியிருப்பாங்களா, அப்படி எதுவும் சந்தேகம் இருக்கு? இரண்டு மூன்று காரணங்கள் பார்க்குறேன். ரஜினிகாந்த் வந்து ஒரு ஒரு நான் தொடர்ச்சியாக அவரை பார்த்துட்டு வர்றதுனால அவர் வந்து அவருடைய அரசியல் கருத்துல வந்து ஒரு நிலையற்ற தன்மை கொண்டவர், ஒரு 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 பேலன்ஸ் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் வியூ தான் அவருடைய கருத்தாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷர் அந்த சமயத்துல வந்து அரசியல் கட்சி தொடங்குற அந்த நிலை இருந்தது அவருக்கு. சோ இதை வந்து பயன்படுத்தலாம் என்ற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கலாம், ஒன்று. இதுதான் உறுதினு சொல்ல முடியாது, ஒன்று. இரண்டு, நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ப்ரோ கார்பரேட் ஸ்டாண்ட் எடுத்து பேசுறது பின்னாடி இருந்து கண்டிப்பாக அவரு
அவர் யாருடைய ஆள் என்று நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எந்த பார்ட்டியில அவர் இருக்கிறாரு, எந்த ஸ்டாண்டர்ட் எடுப்பாருன்ற எல்லாத்துக்கும் தெரியும். அந்த குரூப் வந்து ஒண்ணு பண்ணிருக்கலாம், இன்னொன்னு வந்து அவருடைய சொந்த அரசியல் நலத்துக்காக இருக்கலாம். மூன்று, அப்போது அதிமுக ஸ்டேட்டை வந்து காப்பாத்துற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. போலீஸ் வந்து நல்ல போலீஸை வந்து சர்டிஃபிகேட் பண்ணிருப்பாரு. இங்க அதனால ஒரு ஒரு எல்லாரும் நம்ம மறந்துட்டோம். அதாவது அவர் வந்துட்டு சதியில அங்க உள்ள வந்துட்டு சமூக விரோதிகள் உள்ள கூடுனாங்கன்னு மட்டும் அவர் சொல்ல, போலீஸ வந்து நல்லபடியா சொல்லியிருப்பாரு. அந்த அந்த பிரஸ் மீட்ல, அந்த சென்னை பிரஸ் மீட்ல வந்து போலீஸ் தான் வந்து அதை இது பண்ணாங்க, சமூக விரோதிகள் என்ன பண்ண முடியும், இன்னும் போலீஸ் சர்டிஃபிகேட் பண்ணாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், அருணா ஜெகதீசன் போலீஸார் திட்டமிட்டு கொலை பண்ணதா இப்ப வந்துருச்சு. நீ போலீஸுக்கு வந்து ரெண்டு விஷயம், சதியில ஈடுபட்டதற்கான காரணங்கள் எவிடன்ஸ் இல்லைன்ட்டாங்க ஒன்று, இரண்டு போலீஸ் வந்து நல்லவங்களும் கிடையாது, பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்கன்னு வந்துருச்சு. இப்ப என்ன சொல்ல போறாரு அவரு, அவர் சொன்ன கருத்தை திரும்ப பெறுவாரா? மன்னிப்பு கேட்கறது வந்து அவருடைய தார்மீக கடமை பொறுப்பு அவருக்கு இருக்கு, அவ்வளவுதான். இப்போ அதை தாண்டி ஒரு கேள்வி என்னன்னா, இந்த அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்து மே மாசமே சப்மிட் பண்ணிட்டாங்க, இன்னும் அரசுல இருந்து அரசு தரப்புல இருந்து அது வெளியிடப்படல. அது வந்து ஃப்ரண்ட் லைன்ல ஒரு சில பகுதி வந்து வெளியானதுனால தான் அதை பத்தின டிஸ்கஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. குறிப்பாகவே வந்து இந்த மாதிரியான விசாரணை ஆணையம் அமைக்கிறதும் அவங்க வந்து அதை விசாரிச்சு ஒரு பெரிய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கும் போதும் அதை மக்கள் முன்னாடி அந்த அறிக்கை வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன? முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள சட்டமன்றத்திலேயே பாராளுமன்றத்திலேயே சப்மிட் பண்ணணும் இருந்துச்சு, அந்த சட்டங்கள்லாம் கூட மாத்திட்டாங்க, இப்போ எங்கேயும் சப்மிட் பண்ணணும் கூட தேவையில்லை அப்படின்றது தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு அந்த அறிக்கை வந்து வெளிப்படையாக மக்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அதை வந்து இப்போ வந்து அந்த சட்ட திருத்தம் பண்ணி அதை சட்டமன்றத்தில் கூட சமர்ப்பிக்க தேவையில்லைன்ற இதெல்லாம் எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? விசாரணை கமிஷன் என்பதே வந்துட்டு நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு முறை. அது ஜாலியன் வாலாபாக் சமயத்துல படுகொலையின் போது அப்போது நம்முடைய மக்களுடைய கொந்தளிப்பை அடக்குவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த தந்திரம் தான் இந்த விசாரணை கமிஷன் முறை. அப்பதான் விசாரணை கமிஷன் சட்டமே கொண்டு வரப்பட்டது. இதனுடைய பின்னணி பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து ஆரம்பிச்சது மக்களுடைய கொந்தளிப்பை அடக்குவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது பிரிட்டிஷ் காலத்துல இருந்துச்சு, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு எதுக்காக அந்த விசாரணை கமிஷன் அப்படின்னாக்க, அந்த உண்மைகளை சமூகத்துக்கு தெரியப்படுத்துவதுதான் ஒரு விசாரணை கமிஷனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க முடியும். ஒரு ஒரு ஸ்டேட் வந்து ஒரு கமிஷனை போடுது அப்படின்னாக்க, அந்த அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை பரிந்துரை வந்து அந்த ஸ்டேட்டுக்கும் அந்த முதலமைச்சருக்கும் அதுக்கான ரகசிய அறிக்கையெல்லாம் கிடையாது, அது பப்ளிக்மான. அது விசாரணை பண்ணின அந்த செலவுகள் எல்லாமே மக்களுடைய வரி பணத்திலிருந்து போனது. எடப்பாடியுடைய சொந்த கட்சி பணத்துல இருந்து விசாரணை கமிஷன் போயிருக்காது பணம், என்னுடைய வரி பணத்திலிருந்து அந்த விசாரணை கமிஷன் போடப்பட்டிருக்கு. இப்ப ஜெகதீசன் அருணா ஜெகதீசன் அவர்கள் கண்டிப்பாக அந்த கமிஷன் விசாரணை பண்ணுவதற்கு பல கோடி ரூபாய் செலவாயிருக்கும், ஒரு ஒரு 7-8 கோடியா செலவாயிருக்கும் அவங்க டிராவல் பண்ணதுக்கு. நீங்க இளவரசன் கொலையா தற்கொலையா என்ற அந்த விசாரணை கமிஷனுக்கே 2 கோடியே 72 லட்சம் வந்துச்சு ஆர்டிஎல் டேட்டா வாங்க. அப்ப அருணா ஜெகதீசனுடைய அந்த இது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 கோடிக்கு மேலதான் இருக்கும். அப்ப அந்த பணம் யாரு அப்படின்னாக்கா அரசாங்க பணம்னா நம்மளுடைய பணம், மக்கள் பணம், வரி பணம். அப்ப அந்த வரி பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை கமிஷனுடைய அறிக்கையை மக்களுக்கு சொல்வதுதான் ஒரு வெளிப்படையான அரசாங்கத்தினுடைய கடமை. அது அந்த காப்பி எங்க வேணாலும் கிடக்கும், டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எவ்வளவோ நம்ம பேசிட்டு இருக்கோம் டிஜிட்டல் இந்தியான்றமே, பிடிஎஃப் ஃபார்மேட்ல உருவாக்கி கொடுங்க, யார் வேணாலும் படிக்கட்டும், அதில் அலசிட்டும். அந்த ஸ்டெர்லைட்டுக்காக போராடக்கூடிய இயக்கங்களுக்கு அது வலுவான ஒரு ஆதாரமாக இருக்கும், மக்களுக்கு ஒரு உண்மை தெரியும். சோ ரகசியமா வச்சுக்க கூடாது விசாரணை ஆணைய அறிக்கையை. அரசாங்கத்தை நான் பரிந்துரை பண்றது ரகசியமா விசாரிச்சு என்ன பண்ணி, அப்ப நீங்க மறைச்சிருவீங்களா? நீங்க ரகசியம்னாலே மறைக்கிறீங்கன்னு அர்த்தம் தானே? வெளிப்படைத்தன்மையோடு அது வெளியில கொடுப்பதுதான் தார்மீக கடமை. அது இப்போ உங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள், செயற்பாட்டாளர்கள், இல்ல சமூக அக்கறை உள்ள எல்லாருமே வந்து அந்த அறிக்கை வந்து மக்கள் முன்னாடி வெளியிடப்பட வேண்டும், அது மக்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சிலர் வந்து இந்த லீக்கான 2 சிறு பார்ட் லீக்கானதே வந்து அது பெரிய சட்டத்துக்கு புறம்பானது, அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சிலர் பதட்டம் அடைகிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு பதட்டம் அடையினா எனக்கு புரியல. பெரிய லீக் ஆனதுன்னா என்ன நாட்டில்? ஏங்க, ஒரு அநீதி குறித்து லீக் ஆனதை நினைச்சு பெருமைப்பட வேண்டியதாங்க? லீக் ஆனதுன்னா என்ன, இங்க ராணுவ ரகசியமா லீக் ஆனது?
ரவுடி மாதிரி போலீஸ் சுட்டுக் கொண்டிருக்கானுங்க, அவனுக்கு சுட்டுக் கொண்டவன்ற பத்தின அறிக்கை வெளியானாக்க இது எதுக்கு பலக்கடையணும்? எப்படி அப்படி லீக் ஆச்சுன்னா என்னன்னு கேக்குறேன். ஆனா போது நீ ஒழுங்கா கொடுத்திருந்தா அவை அதையே லீக் ஆகுது, ரிப்போர்ட் எதுக்கு லீக் ஆகுது? பதற்றம் அடையிறதுக்கான காரணம் என்னமோ ஆகா ஓவோ என்னமோ பெரிய அவ்வளோ நல்லவங்க மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப ஏன்னா இப்படி நல்லவங்களா இருக்காங்களே. இதெல்லாம் ஒண்ணு ஒரு ஊடகத்தினுடைய விஷயம், அநீதி எங்க நடக்குதோ அந்த அநீதியை தட்டி கேட்பது, உண்மையை கண்டுபிடிப்பது, அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவது, மக்கள் மத்தியில் வாதத்தை ஏற்படுத்துவது, மக்கள் மத்தியில் ஒரு ஆக்ஷன் பிளானை உண்டு பண்ணுவது, நீதிக்காக போராட வைப்பது, தனிமனித வழியை சமூக வழியாக மாற்றுவது, ஒரு தனிமனித கஷ்டத்தை வந்து ஒவ்வொருத்தரும் நினைச்சு அட வைப்பது, அணியை கண்டு எட வைப்பது, இதனால மீடியா எத்திக்ஸா இருக்க முடியும்? அதுதான் அந்த கடமை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுல என்ன ஒண்ணு இல்லை. அந்த அறிக்கையில வந்து ஒரு 17 பேரை வந்து குற்றம் எடுத்தவர்களா சொல்லியிருந்த காவலர்கள், கலெக்டர்ல இருந்து பல பேரையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் இதுல வந்து குற்றவாளிகளா யாரையெல்லாம் சேர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுவீங்க? இல்ல நீங்க எல்லாம் வந்து இன்னும் இவங்க எல்லாம் விசாரிக்கப்படணும்? இது பின்னணியில இருக்கக்கூடிய அந்த 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 மக்கள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழு இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியமா வாங்க, ஏன்னா அவங்கதான் மக்களோட நம்ம நெருக்கமாக வேலை செய்த அந்த அந்த இவங்க அவங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பணி செய்த வழக்கறிஞர் குழுவிடம்லாம் இதை உட்கார்ந்து கலந்து பேசி இது இது வந்து தமிழக அரசு ஒரு தாய் உள்ளத்தோடு அவங்களை அழைத்து வந்து கூட்டம் நடத்தி அவங்களுடைய சில விளக்கங்கள் எல்லாம் கேட்டு அது குறித்தும் விசாரணையை மேற்கொள்ளணும். ஒண்ணு இது வந்து முதற்கட்டமா நம்ம பாக்குறோம். இரண்டு வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணணும், இது வந்து ஜுடிஷியல் இன்டர்வென்ஷனா பண்ணாதான் வந்து கேஸ் நிற்கும், இல்லாட்டினா இது வந்து ஒரு கமிஷனர் அறிக்கையா வந்து அது போயிடும். என்னவா பார்ப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து என்னவா பார்க்கணும்னா இது முன்னுதாரணமா ஆயிடுச்சுன்னா நாளை போன நம்ம ஒரு போலீஸ் எக்ஸஸ் பண்ணா நமக்கு எதிராக இப்படிதான் வந்து நிற்குமோனு ஒவ்வொரு அரசாங்கம் பயந்துட்டு இருக்கோம். நீங்க இப்ப இப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய கட்சிகள் ஆளுங்கட்சியா மாறுகிற போது இந்த மாதிரி ரெண்டு போலீஸ் எக்ஸஸ்க்கு தடுமாறுவாங்க. அந்த தடுமாற்றம் திமுகவுக்கு இருந்துச்சுன்னா திமுக மீது சந்தேகப்படுவாங்க மக்கள் கண்டிப்பாக, நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதனால அது ஒன்று. இரண்டு, இதுல உள்ள சதியை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவினை நியமனம் பண்ணணும். ஒருவேளை தமிழக அரசு செய்தோ இல்லையா, அண்டை மாநிலத்தை சேர்ந்த கேரளா போன்ற மாநிலத்தை சேர்ந்த சிறப்பு புலனாய்வு சிபிஐ கண்டிப்பா வரக்கூடாது. சிபிஐ இன்னைக்கு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் தான் சிபிஐ எடுக்கும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தை சேராத வேறு மாநிலத்தை சேர்ந்த போலீசாரை புலனாய்வுக்கு அழைத்து வரப்பட்டு இதை விசாரணை பண்ணாங்கன்னா ஒரு டீடைல்டு என்கொயரி நடந்துச்சுன்னா இது நடக்கும். அந்த பகுதிக்கு போறது எங்க என்னென்ன நடந்துச்சு, ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அதை ரிவ்யூ பண்ண வைக்கிறது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் ஒரு டீடைல் என்கொயரி வந்து தேவை. அந்த என்கொயரி வந்து விசாரணை கமிஷன் சொல்ல வரணும், புலன் விசாரணை நான் சொல்ல வரணும். கிரிமினல் ஆக்ஷனுக்கு அவங்க கையில அதை ஒப்படைச்சு அதன் அடிப்படையில் இவங்களை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி, ஏற்கனவே பேட்டியின் தொகுப்பிலே சொன்னேன் அவங்க மேல எல்லாம் கொலை வழக்கு போட்டு போடணுன்ற அடிப்படையில ரிமாண்ட் பண்றதுதான் வந்து சரியா இருக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு லெசனா இருக்கும். இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு விவகாரம், அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை கசிஞ்சதுல இருந்து பல்வேறு விஷயங்களை, இதுல என்னென்ன மாதிரிலாம் சதிகள் நடந்திருக்கு, இதுல யாரெல்லாம் குற்றத்துல ஈடுபட்டிருப்பாங்கன்னு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.